அப்பா வாங்கப்பா. என்னப்பா தம்பி, இருக்கட்டும் உட்காருப்பா. என்ன தம்பி, பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. பாரு பாரு, கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குப்பா. தம்பி போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாருப்பா. அதை எடுத்து முதல்ல பேசுப்பா. இல்லப்பா, அது ஃப்ரெண்டு தான்ப்பா, நான் பேசிக்கிறேன்ப்பா. உண்மையை தான் சொல்றியா தம்பி? ஆம்பளை பிள்ளைன்னா பிரச்சனை இல்லை, பொம்பளை பிள்ளைன்னா தான் பிரச்சனை. இல்லப்பா, ப்ராப்ளம் எதுவும் வராது, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. பிரச்சனை வராதுன்னு சொல்ற, வராத வரைக்கும் சந்தோஷம்தான். உன் அம்மாவும் நானும் சேர்ந்து ரெண்டு வரன் பார்த்து வச்சிருக்கோம். மொத்த சொத்தும் உனக்கு தான். நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக செட்டில் ஆகப்பாரு. எங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி ரோட்டை நிப்பாட்டிடாத, புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கப்பா. ஏன்னா நம்ம தம்பியை போட்டு இம்சப்படுத்துறீங்க? நம்ம புள்ள தானே, சொன்னா புரிஞ்சுக்குவாருண்ண. பாவம், எப்பவுமே அவரை வெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. யோ பாயா. ஏய், என்னடி போன் அடிச்சுட்டே இருக்க? நான் தான் கட் பண்றல, புரிஞ்சுக்க மாட்டியா? சார், ஒவ்வொரு கொலையும் ரொம்ப கொடூரமா பண்ணியிருக்கான் சார். இப்ப செத்தவனை கூட அவனோட ஆணுறுப்பை அறுத்து நாக்க துண்டா வெட்டி வீசி அவனை கொடூரமா எரிச்சு கொண்டிருக்கான் சார். இந்த நிலைமையில அவனை பார்த்தா அவனோட பொண்டாட்டி புள்ளியோட மனசு என்ன பாடுபடும் சார்? எனக்கு தெரிஞ்சு அந்த கொலகாரன் பெரிய சைக்கோவா இருப்பான் சார். அவன் எவ்வளவு பெரிய சைக்கோவா இருந்தாலும் நம்மகிட்ட தப்பிக்க முடியாது சார். எவ்வளவு நாள் சார் அவன் ஆட்டம்? நம்ம கையில சிக்காம போயிருவான், சீக்கிரம் சிக்கிடுவான் சார். அவன் சிக்கினாதான் போலீஸ்னு என்னன்னு தெரியும் சார். நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க சார், நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, என்னாச்சு? ஏங்க, லைட்டா வயிறு கொஞ்சம் குத்துதுங்க. ஆஸ்பத்திரி போலாமாம்மா உடனே? இல்லங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க படுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, ரொம்ப வலிக்குதா? இல்லத்த, பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க படுங்க. இருமா, நான் வெண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன். இல்லத்த, பரவாயில்ல, நீங்க படுத்துக்கோங்க. சரிம்மா, எதனா ஒண்ணுனா என்ன எழுப்பு. சரிங்க அத்த. ஏங்க, நீங்களும் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீயும் படு, எதனா நான் எழுப்பு.
ஒண்ணாவது. தங்கம்மா இந்த பேப்பரை பாருங்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. என்னம்மா சொல்லுமா? நீ எங்கப்பா இருக்க? சவாரிக்காக வந்திருக்கம்மா. சுவேதாக்கு இடுப்பு வலி வந்துருச்சுப்பா. ஐயோம்மா என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, ராஜாஸ்பத்திரியில தான் இருக்கோம். சீக்கிரம் வாப்பா, புள்ள வலியில ரொம்ப துடிக்கிறப்பா. துடிக்கிற போகாதீங்க. ரொம்ப பயமா இருக்கங்க. பொம்பளையா இருந்தா இந்த வழியெல்லாம் பொறுத்துதாம்மா ஆவணும். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. போயா போயா, சீக்கிரம் போய் என்னன்னு கேட்டு. எப்ப டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேளுப்பா, போப்பா. போய் கேட்டு வந்துடுறம்மா. உங்க வைஃபை செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு பனிக்கூட உடைஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு வலி அதிகமா இருக்கு. நீங்க ரிசப்ஷன்ல போய் எவ்வளவு பேமெண்ட்னு கேட்டு கட்டிட்டீங்கன்னா ஃபர்தரா நாங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க சார். சிஸ்டர் மேடம், அவங்க பே பண்ணதும் நீங்க ஆபரேஷனுக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. சரிங்க மேடம். சரிங்க மேடம், நான் இன்ஃபார்ம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இது கூட செய்யல என்ன இருக்கு? நம்ம கடையில தானே இருக்க? அப்படியா? இங்க யாரன்ன பாக்கணும்? தம்பி, நம்ம குடோனுக்கு பக்கத்துல ஆபீஸ் ரூம் இருக்கு. அங்க கேசியர் இருப்பாரு. ஆ சரிண்ணே, சரிண்ணே. நீ போய் பாரு. சரிண்ணே. நான் சொல்லிருக்கேன், நீ போ. சரிண்ணே சரிண்ணே. அண்ணே